அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது மூன்றாவது கேள்வி. அதாவது சீலன் ரூபா 25,000 இந்திய வட்டிப்படி 2 வருடத்தில் மீள செலுத்தும் ஒப்பந்தத்தில் கடனாக பெற்றார். இந்த வட்டி பெறப்படுறது கணிக்கப்படுறது எளிய வட்டி முறைப்படி. ஆனால் எங்களுக்கு தெரியும் வட்டி 2 முறைகளில் கணிக்கப்படுற, ஒன்று எளிய வட்டி முறைப்படி, அடுத்தது கூட்டு வட்டி முறைப்படி. எளிய வட்டி என்ன சொன்னால் அதில் இருக்கிற அடிப்படையான விஷயம் என்னென்றால் ஒரே தொகையான அளவு வட்டி பணம் தான் ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்படுது, சேமமாக. இதே கூட்டு வட்டியாக இருந்தேன்னு சொன்னால் முதலாவது வருடத்துக்கு வட்டி கணிக்கப்பட்ட பிறகு இரண்டாம் வருடத்துக்கு வட்டி கணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முதலாம் வருட வட்டியையும் கடன் பணத்தையும் சேர்த்து தான் இரண்டாம் வருடத்துக்குரிய வட்டி கணிக்கப்பட வேண்டும். இதே மூன்றாம் வருடமாக இருந்தேன்னு சொன்னால் முதலாம் வருட வட்டி பணம், இரண்டாம் வருட வட்டி பணம், கடன் தொகை இவை அனைத்தும் சேர்க்கப்பட்டு மூன்றாம் வருடத்துக்குரிய வட்டி கணிக்கப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறு தான் கூட்டு வட்டி அடிப்படையில் வட்டி கணிக்கப்படுறோம். நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். சீலன் அப்பணத்தை தனது வியாபாரத்தில் முதலீடு செய்தார். அவர் முதலாம் வருட இறுதியில் முதலிட்ட பணத்தின் 50% இலாபமாக பெற்றார் எனே, அவர் பெற்ற இலாபம் யாது? அப்போ அவர் கடனாக பெற 25,000 ரூபாய் தொகையை ஒரு முதலீட்டில் ஈடுபடுத்துறார். அங்கே எத்தனை சதவீதமான லாபம் பெறப்படுறால் 50% லாபம். அப்போ எங்களுக்கு தெரியும் 50% என்று சொல்கிறது நாங்கள் முதலீடுற பணத்தில் ஹாஃப், அரைவாசி. ஆனால் அதுக்காக எங்களுக்கு முதலாம் கேள்விக்குரிய இதய எழுதுகிற சந்தர்ப்பத்தில் 25,000 ரூபாயோட அரைவாசி 12,500 ரூபாய்க்கு நேரடியாக கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பார்ட் 2 குவெஸ்சன். நாங்கள் அந்த செய்த வழியை கட்டாயம் கணிப்பிட்டு காட்டணும். ஆகவே 50% சென்றது என்ன அர்த்தம்? 100 ரூபாவை முதலீட்டு சென்றால் 50 ரூபாய் இலாகும். சரி, அதுதான் இந்த 50 விதத்தில் அர்த்தம். ஸோ 100 ரூபாவை முதலீட்டு சென்றால் 50 ரூபாய் இலாகம் என்றால் சீலன் 25,000 ரூபாவை முதலீடு செய்கிறேன். அவருக்கு முதலாம் வருடத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்கிற? 25×5 = 125. ஆகவே 12,500 ரூபாய் அவருக்கு லாபமாக கிடைக்கிற. இரண்டாவது கேள்வி, கடனுக்கான 2 வருட வட்டியை காண்க. ஆகவே நாங்கள் பார்த்த எளிய வட்டி என்று சொன்னால் முதலாம் வருடத்துக்கு எவ்வளவு தொகை வட்டியோ அதுதான் இரண்டாம் வருடத்துக்கும். ஆகவே எங்களுக்கு நேரடியாக கணிப்பிட இயலும். ஆகவே இந்த 12 விதத்தோட கருத்து என்னென்றால் நாங்கள் வங்கியில் இருந்து 100 ரூபாய் கடனாக பெற்றென்று சொன்னால் வங்கிக்கு 12 ரூபாய் வட்டி தொகையாக நாங்கள் செலுத்த வேண்டும். ஆகவே சீலன் கடனாக பெறுறது 25,000 ரூபாய் தொகைங்க. அதே நேரம் எத்தனை வருடங்களுக்கு? 2 வருடங்களுக்கு. சைப்பர் 25×2 50 × 50 = 15. இவை எங்களுக்கு இந்த 2 வருடங்களை இன்னும் குறிப்பிடாம முதலாம் வருடத்துக்குரிய வட்டியை கணக்கிட்டு அதை 2 ஆக பெருக்கினாலும் சரி. ஓகே, இப்போ நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். முதல் வருட இலாபத்தையும் 2வது வருட இறுதியில் கிடைக்கப்பெறும் இலாபத்தையும் செலுத்துவதன் மூலம் கடனில் இருந்து விடுபட சீலன் எதிர்பார்க்கிறார். அது நிறைவேற 2வது வருட இறுதியில் பெற வேண்டிய இலாபம் எவ்வளவு? இந்த
கடன் தொகையை தீர்க்க ரெண்டு செல்லல்ல, அதாவது 25,000 எல்ல கொடுக்கணும், கடனில் இருந்து முற்றாக விடுபடுற என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் வங்கிக்கு செலுத்த வேண்டிய முழு தொகை எவ்வளவு? வங்கிக்கு செலுத்த வேண்டிய முழு தொகை சமன் கடன் தொகை, அதாவது 25,000 ரூபாய் சக 2 வருடங்களுக்குரிய வட்டி, அது எவ்வளோ? 6,000 ரூபாய். ஆகவே அவர் செலுத்த வேண்டிய முழு தொகை 31,000 ரூபாய். அவர் என்ன செய்யறான்? முதலாம் வருடத்துல பெறப்பட்ட லாபத்தையும் இரண்டாம் வருடத்துல பெறப்பட்ட லாபத்தையும் சேர்த்து இந்த 31,000 தொகைய அவர் தீர்க்க போறார். ஆகவே அவருக்கு முதலாம் வருடத்துல கிடைக்கிற லாபம் எவ்வளவோ 12,000 ரூபாய், 12,500 ரூபாய். ஆகவே முதலாம் வருடத்துக்குரிய லாபத்தை வங்கிக்கு செலுத்துமா இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு இன்னும் எவ்வளவு தொகை தேவைப்படுற? 18,500 ரூபாய். சரி, ஆகவே இந்த 18,500 தான் அவர் இரண்டாம் வருடத்துல இலாபமாக பெற வேண்டும். இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன். இது அவங்க கேள்வியில இந்த 18,500 ரூபாய், அதாவது முதலாம் வருடத்துல 50% லாபமே 12,500 ரூபாய்க்கு சமன, இங்க இந்த 18,500 ரூபாய் அது எவ்வளவு சதவீதமாக, இதை சதவீதத்தில் தருக என்று கேட்டிருந்தேன் சொன்னால் நாங்கள் வந்து வீதத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் இங்கே 50% பதிலாக அந்த சதவீதத்தை கணக்கிடுவோம். ஆகவே 100 எக்ஸ் சதவீதமாக எவ்வளவு தொகைக்கு? 25,000 தொகைக்கு எவ்வளோ அந்த லாபம் பெறப்படணும்? 18,500 ரூபாய். ஆகவே இந்த எக்ஸ் நான் கணக்கிடணுமா இருந்தேன் சொன்னால் என்ன செய்யணும்? இந்த சமணி கங்கால இந்த ரெண்டு தொகையிலும் நாங்கள் கொண்டு போகணும். ஆகவே 18,500 ரூபாய் இங்க 100 அங்கெல்லாம் கொண்டு போறேன்னு சொன்னால் இது பிரிக்கிற நிலைமையில் இருக்கி, ஆகவே சம்மன் தங்கால கொண்டு போனேன் சொன்னா பெருக்கல். அடுத்தது இந்த 25,000 தொகை வந்து பெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கி அங்கால கொண்டு போனேன் சொன்னால் பிரித்தல். அதுக்குரிய சதவீதம் என்ன? ஆகவே 1850 25 பிரிச்சல் சொன்னார். அது வந்து 74%. சரி,
கேட்கப்பட்ட தரவுகளுக்கு கேள்விகளுக்கு மேலதிகமான ஒரு தகவல். நாலாம் கேள்விக்கு போவோம். ஆனால் இரண்டாவது வருடம் இலாபமாக அவருக்கு ரூபாய் 13,500 மட்டுமே கிடைத்தது. மொத்த இலாபத்தை, அதாவது மொத்த இலாபம் என்ன சொல்றது, முதலாம் வருட லாபத்தையும் இரண்டாம் வருட லாபத்தையும், மொத்த இலாபத்தை கடனில் இருந்து விடுபட இரண்டு வருடங்களிலும் செலுத்திய பின் மேலும் எவ்வளவு பணம் செலுத்துவதற்கு மிகுதியாக உள்ளது? ஆகவே நாங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட், இரண்டாம் வருடத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய இலாபம் 18,500 ரூபாய். ஆனால் கிடைக்கிற தொகை 13,500 ரூபாய் என்றால் இன்னும் அவர் எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 18,500 கழிக்கணும் 13,500 ரூபாய். ஆகவே இன்னும் 5,000 ரூபாய் அவருக்கு போதாமல் இன்னும் செலுத்துவதற்கு தேவையாக இருக்கு. சரி,